இனிய காலை வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உரைநடை உலகம் உரைநடை அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு செய்யுளில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நம்மால் எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் உரைநடை இலக்கியம் அப்படின்ற ஒரு முறையை நம்முடைய புலவர்கள் நம்முடைய கவிஞர்கள் கையாண்டனர் உரைநடை அப்படின்றப்போ எல்லோராலும் படித்து எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு உரைநடை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற உரைநடை கேட்கிறதா என் குரல் இயற்கையானது புலம்பி அழுகிறது இயற்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய ஐம்பூதங்களோடு இணைந்த அனைத்துமே இயற்கை இயற்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையே கிடையாது இறைவன் இவ்வளவு இயற்கைகளையும் ஏன் படைத்தான் அப்படின்னு சொன்னால் மனிதன் இவற்றை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் ஆள்கின்றோம் அனுபவிக்கின்றோம் ஆண்டு அனுபவிக்கின்ற இந்த இயற்கையை சரியாக பாதுகாக்க மறந்து விடுகின்றோம் அதனால் இன்று இயற்கைகளே புலம்ப ஆரம்பித்து விட்டன சுற்றுச்சூழல் விட்டது உலக நாடுகள் அனைத்தும் இன்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு சுற்றுச்சூழல் சீர்கேடு புவி வெப்பமயமாதல் ஓசோன் படலம் மாசடைதல் அப்படின்றத பற்றியே மீண்டும் 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 பேசிக்கொண்டே இருக்கின்றன தவறு யார் மீது காற்று அதை மாசுபடுத்தியதா நீர் அதை அதனே மாசுபடுத்தியதா அருவிகள் குளங்கள் குட்டைகள் இன்னும் மரம் செடி கொடி எவ்வளவோ நீர்நிலைகள் இருக்கின்றன எவ்வளவோ இயற்கைகள் இருக்கின்றன இயற்கைகள் அவற்றை அவையே பாழாக்கினவா இல்லை இயற்கை ஒவ்வொன்றும் மனிதன் ஆண்டு அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டவை ஆழ தெரிந்த நமக்கு அதை சரியாக பாதுகாத்து பராமரிக்க தெரியவில்லை ஆகையால் இயற்கைகள் ஒவ்வொன்றும் இன்று புலம்பிக் கொண்டிருக்கின்றன அதுபோல இயற்கையாகிய காற்று கேட்கிறதா என் குரல் என்று புலம்புகின்றது வீட்ல எல்லாம் இந்த புலம்பெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்போம் அம்மா அப்பா கிட்ட திரும்ப திரும்ப எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க உச்ச கட்டத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க நான் சொல்றது எதாவது என்னைக்காவது உங்க காதல விழுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரிதான் இன்று காற்றும் புலம்பிக் கொண்டிருக்கின்றது சூறை காற்றாக புயல் காற்றாக பனிக்காற்றாக வெப்ப காற்றாக தென்றல் காற்றாக என்று பல காற்றாக நம்மிடம் புலம்புகின்றது ஆனால் காற்று வீசுகின்ற பொழுது மட்டும்தான் நாம் புலம்புகின்றோமே ஒழிய காற்றினுடைய புலம்பலை காது கொடுத்து கேட்க நாம் யாருமே விரும்பவில்லை சரி இப்போ காற்று எவ்வாறு தன்னுடைய நிலாயை கூறி புலம்புகின்றது என்பதை பற்றி இந்த உரைநடையில் நாம் காண்போம் உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே மூச்சுக்கு காற்று தாகத்திற்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை நிச்சயமாக இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது உயிரின வாழ்க்கையின் அடிப்படையே இயற்கை நிலம் இல்லாமல் நீர் இல்லாமல் காற்று இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா சூரியன் இல்லாமல் ஒளி இல்லாமல் எதுவும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்மால் வாழவே முடியாது நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே நிலம் தான் நிற்கிறோம் காற்று இருப்பதால் தான் சுவாசிக்கின்றோம் நீர் இருப்பதால் தான் தாகத்தை தீர்த்து கொள்கின்றோம் ஆக இந்த இயற்கையோடு இயைந்து ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மூச்சுக்கு காற்று மூச்சு விடுறதுக்கு காற்று தாகத்துக்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை இது இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது இயற் ஒளி இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது கண்டிப்பாக இந்த உடல் முழுவதும் காற்று நிரம்பி நம்மோடு கலந்திருக்கவில்லையானால் சுவாசம் என்ற ஒன்றும் இல்லை உயிர் என்ற ஒன்று இந்த உடலில் இல்லை உள்ள இருக்கக்கூடிய காற்று நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிப்பட்ட காற்று வீச மறந்து விட்டால் இந்த உலகில் மனித இனமே இருக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியல எங்கே இருந்தாவது கொஞ்சம் காற்று பிடிச்சிட்டு வாருங்களேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் பிடிச்சி கொண்டு வர முடியுமா உங்கள் யாராலேயாவது பிடிச்சி கொண்டு வந்து தர முடியுமா ஆனால் நம்ம பக்கத்திலே இருக்கு நம்மை சுற்றியே இருக்கின்றது யாருடைய கண்களுக்காவது என்றாவது இந்த காற்று தெரிந்திருக்கின்றதா இல்லை மெல்ல தொட்டு தென்றால் தென்றல் மெதுவா அழகா சன்னமா நாம் ரசிக்கக்கூடிய அளவுக்கு வீசினால் அந்த காற்றை தென்றல் என்கின்றோம் தூக்கி சென்றால் புயல் வீட்டோட கூரையை அப்படியே தூக்கிட்டு போனா அதை புயல் காற்று என்கின்றோம் உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் இந்த உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த காற்று ஓர் உருவத்தோடு வந்து நம்மிடம் பேசினால் எப்படி பேசும் அதுக்கு மட்டும் உருவம் இருந்தது அப்படின்னா பேசவே செய்யாது அந்த அளவுக்கு நாம் இன்று காற்றை மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் ஏன் நம்மளால மட்டும்தான் அடிக்க முடியும் அந்த காற்றுக்கு வரக்கூடிய கோபம்தான் புயலும் சூறாவளியும் வேற ஒண்ணுமே இல்லை அது காற்றாக நம்மை அடிக்கின்றது அப்ப அதை வராமல் தடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதை பராமரிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம் சரி இப்போ இந்த காற்று எப்படி புலம்புகின்றது மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் நான் கூப்பிடுறேன் எங்க பாக்குற யாரை தேடுற உனக்குள்ளதான் நான் இருக்க மூச்சை உள்ளே இழு இழுத்த காற்றை வெளியே விடு நான் தான் உன்னுடன் உறவாடி கொண்டிருக்கின்றேன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களின் உயிர் மூச்சாக நான் இருக்கின்றேன் என்னை கண்களால் காண முடியாது மெய்யால் உணர முடியும் என்ன கண்ணால உன்னால பார்க்க முடியாது ஆனால் மெய்யால் உணர்ந்து கொள்ள முடியும் நான் எந்தெந்த வகையான காற்றாக வீசுகின்றேன் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிச்சோம் கண்ணால் பார்த்து கண்டுபிடிச்சோமா இந்த காற்று பனிக்காற்று இது வாடை இது தென்றல் காற்று இது கோடை காற்று அப்படின்னு சொல்லிட்டு கண்களால் கண்டறியவில்லை இந்த மெயில் சூடு தட்டிற்று அப்படின்னு சொன்னால் ஒரு காற்றின் மூலமாக அனல் தட்டியது அப்படின்னு சொன்னால் அது கோடை காற்று பனிக்காற்று வாடை காற்று அப்படின்னு சொல்றோம் பனி பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஜில் உணர்வு மிகுதியாக இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வாடை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் மிகுந்த குளிர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை கொண்டல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இதமாக நம்மை வருடி காற்றோடு ஒரு நறுமணம் கலந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை தென்றல் காற்று அப்படின்னு சொன்னோம் எங்கேயோ இருக்கக்கூடிய புழுதியையெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்முடைய கண்களால் கண்களில் தூசிய நிறைச்சுது அப்படின்னு சொன்னா அதை புழுதி காற்று என்று சொன்னோம் காற்றை கண்களால் நாம் காணவில்லை மெய்யில் காற்று தீண்டிய பொழுது அது என்ன காற்று என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்னால் மழை என்னால் பருவமாற்றம் என்னால் இசை என்னாலும் இலக்கியம் இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா என்னால் தான் உங்களுக்கு மழை நான் இல்லைனா மழையே கிடையாது என்னால் பருவமாற்றம் என்னால் தான் பருவநிலை மாற்றமானது ஏற்படுகின்றது காற்றை அடிப்படையாக வைத்துதான் கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் பனி பனிக்காலம் என்று கூறுகின்றோம் என்னாலே பருவ மாற்றம் என்னால் இசை காற்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இசையே கிடையாதுங்க காற்று வீசுகின்ற பொழுது மரம் செடி கொடிகளை உராய்கின்ற பொழுதும் அங்கிருந்து இசையானது எழுகின்றது அப்ப என்னால் இசையானது வருகின்றது புல்லாங்குழலை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மூச்சு காற்று உள்ள போகல அப்படின்னா புல்லாங்குழலில் இருந்து இசையானது என்ன செய்யாது வெளிப்படாது இன்னும் என்னாலும் இலக்கியம் காற்றை பற்றி எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கின்றன இலக்கியங்களில் எவ்வளவோ கவிஞர்கள் காற்றை பற்றி பாடி பாடியிருக்கின்றனர் கூட சொன்ன கண் கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பார் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வளர்ந்த இளம் தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் காற்றை மிகவும் அழகாக வர்ணித்திருப்பார் திரைப்பட பாடல்கள் கூட நிறைய உண்டு காற்றை பற்றி மலையோரம் வீசும் காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடல் ஒன்று உண்டு மலையோரம் வீசும் காற்று மலைப்பகுதியில் காற்றானது வீசுகின்றது காற்றின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இப்படி காற்று பற்றி நீங்க நிறைய பாடல்கள் கேள்வி தென்றல் காற்று கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் தென்றல் காற்று மட்டும் நிக்க சொல்றோம் பே காற்றை கொஞ்ச நேரம் நிக்க சொல்லலாமே இல்ல புயல் காற்று நம்ம கொஞ்ச நேரம் நிக்க சொல்லலாமே ஏன் சொல்லல ஏன்னா நமக்கு இதத்தையும் மகிழ்ச்சியையும் தருவது தென்றல் காற்று தான் திரைப்பட பாடல்ல கூட தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னோம் இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா நான் தான் காற்று தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஐம்பெரும் பூதங்கள் எதெல்லாம் நிலம் நீர் தீ வளி வெளி என்ற ஐந்தும் ஐம்பெரும் பூதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நிலம் தெரியும் நீர் தெரியும் தீ தெரியும் வழி என்றால் காற்று என்று பொருள் வெளி என்றால் ஆகாயம் என்று பொருள் இப்படி தொல்காப்பியர் நிலம் நீர் தீ வழி வெளி ஆகிய ஐந்தும் கலந்த மயக்கமே உலகமாதலின் என்று தன்னுடைய இலக்கண நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐம்பெரும் பூதங்களால் இந்த உலகமானது ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே இந்த ஐம்பெரும் பூதங்களுள் காற்றாகிய என்னையும் ஒன்றாக சேர்த்திருப்பது எனக்கு மிகப்பெரும் பெரும் பெருமையே உயிராக நான் உயிராக காற்று எவ்வாறு நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய உடலில் உயிராக கலந்திருப்பது காற்று முதலே சொல்லிட்டேன் காற்று இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே அதனால்தான் திருமூலர்த்தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் பிற்கால அவ்வையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று என்னை சிறப்பித்துள்ளார் மிகவும் சரி காற்று சொல்லுது உங்களுடைய இயக்கத்தையும் உலகில் உள்ள எல்லா உயிர்களினுடைய இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம் தானே காற்றினுடைய இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்தில் எந்த உயிரினங்களினுடைய இயக்கமுமே கிடையாது அதனால்தான் திருமூலர்த்தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் யோக கலை மிகவும் சிறந்த கலை அப்படின்னு சொல்றோம் அதுலயும் பிராணாயமம் செய்கின்ற பொழுது அவ்வளோ புரோட்டீன் கிடைக்குமா நீ வந்து அதுக்கு தேவையில்லாம பாதாம் பிஸ்தா அதெல்லாம் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது தினமும் காலை எழுந்தவுடன் மூச்சு பயிற்சியாகிய ஆகிய பிராணாயமம் நாம உட்கார்ந்து செய்தோம் அப்படின்னு சொன்னா உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் மிகுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் மூச்சு பயிற்சியை சிறந்தது என்று திருமூலரும் குறிப்பிடுகின்றார் பிற்கால ஓவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் வாயு வழக்கம் அறிந்து சரிந்தடக்கில் காற்று வீசக்கூடிய இயல்பை அறிந்து நம்முடைய உடலை அதனுடைய தன்மையுடன் நான் பார்த்து யாயின் ஆயுள் பெருக்கம் உண்டாம் நீண்ட ஆயுளானது கிடைக்குமாம் என்று அவ்வையார் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார் அடுத்து பல பெயர்களில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காற்றுக்கு ஒரே ஒரு பெயர் கிடையாது வெறும் காற்றுன்னு மட்டும் சொல்லலை தென்றல் காற்று பனி காற்று புயல் காற்று சூறை காற்று வாடை காற்று கோடை காற்று மழை காற்று அப்படின்னு சொல்லிட்டு புழுதி காற்று எவ்வளவோ காற்றுகள் இருக்கின்றன அப்படி காற்றுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்றது பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களின் பெயருடன் ஒரே ஒரு பெயரும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கோ இந்த பூவுலகில் பல பெயர்கள் உண்டு மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கு ஒரு பேரோட அம்மாவோ அப்பாவோ ஒரு செல்லப்பெயர் வச்சு கூப்பிடுவாங்க அவ்வளோதான் பட்டு செல்லம் முத்து பவளம் இல்லை ஏதாவது ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிடுவாங்க அவ்வளோதான் உண்டு ஆனால் காற்று கேட்கின்றது எனக்கு இந்த பூவுலகில் எவ்வளவு பெயர்கள் உண்டு தெரியுமா காற்று வழி தென்றல் புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகின்றேன் எனக்கு ஒரு பேர் ரெண்டு பேரெல்லாம் கிடையாது காற்று வழி தென்றல் புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகின்றேன் சூறை காற்று சூறாவளி காற்றுன்னு சொல்றோம் வழி வெட்ட வெளியில் காற்றானது இருக்கின்றதுனால வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நாம காற்று புயல் காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகின்றேன் பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல்காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதி ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகின்றேன் ஒரு காற்றெல்லாம் கிடையாது தென்றல் காற்று இதமாக வீசினால் அது தென்றல் காற்று பூங்காற்று காற்றானது கடந்து வருகின்ற பொழுது பூக்களினுடைய நறுமணங்களை சுமந்து வந்தால் அது பூங்காற்று கடல் காற்று தென் திசையாகிய கடல் பகுதியில் இருந்து குளிர்ச்சியாக வீசக்கூடிய காற்று கடற்காற்று பனிக்காற்று வடதிசையில் இருந்து பனிப்பிரதேசங்களில் இருந்து வீசப்படக்கூடிய காற்று பனிக்காற்று வாடை காற்று வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று மேலிருந்து வீசும் காற்று மேல் கீழ் கீழிருந்து வீசும் காற்று மேல் காற்று மேற்கு திசையிலிருந்து வீற்றும் வீசும் காற்று கீழ்காற்று கீழ்திசையில் இருந்து வீசும் காற்று மென் காற்று மென்மையாக வீசும் காற்று இளந்தென்றல் இளம மிகுந்த மாலை நேரங்களில் தான் இந்த இளந்தென்றல் காற்றானது வீசும் இளந்தென்றல் காற்று எங்கேயோ இருக்கக்கூடிய புழுதி தூசியை எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வரக்கூடிய காற்று புழுதி காற்று பேய் காற்று நம்மால் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு மரம் செடி கொடிகளை எல்லாம் முறித்து வீசக்கூடிய காற்று பேய் காற்று சுழல் காற்று ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய புழுதிகளை எல்லாம் அப்படியே சேர்த்து அள்ளி சுழன்று வீசக்கூடிய காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று சூறை காற்று மிகுந்த வேகத்துடன் வீசக்கூடிய காற்று சூறை காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் நான்கு திசையிலும் நான் காற்று ஒரே ஒரு திசையில் மட்டும்தான் இருக்குதா காற்று ஒரே ஒரு திசையில் மட்டும்தான் இருக்கின்றதா இல்லை நான்கு திசைகளிலும் நிறைந்திருக்கின்றது காற்று நான்கு திசைகளிலும் இந்த காற்று என்னென்ன பெயர்களுடன் வீசுகின்றது என்னென்ன பெயருடன் அழைக்கப்படுகின்றது அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் வீசுகின்ற திசையைக் கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு கிழக்கு என்றால் குணக்கு என்று பெயர் கிழக்கிலிருந்து வீசும் பொழுது நான் கொண்டல் எனப்படுகிறேன் கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன் இன்பத்தை தருகிறேன் மழையைத் தருகிறேன் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மழை மேகமாக மேகங்களை சுமந்து வருவதால் மழை எனப்படுகிறேன் கொண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மேகம் என்று பொருள் குணக்கு என்றால் கிழக்கு என்று பொருள் கிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடிய காற்று இந்த காற்று அதனால இதை நம்ம கொண்டல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கடலில் இருந்து குளிர்ந்த நீரை குளிர்ச்சியோடு கூடிய அந்த காற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டலாக மாற்றி குளிர்ந்த காற்றாக நமக்கு தருவதால் இந்த காற்று கொண்டல் காற்று என்று அழைக்கப்படுகிறது இந்த காற்றுக்கு பெயர்தான் மழை காற்று இந்த கொண்டல் காற்றுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மழை காற்று என்று பெயர் அடுத்து மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய காற்று மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய காற்று மேற்கு கோடை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம வீடு கட்டும்போது கூட மேற்கு திசையில் யாருமே வாசல் வைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று வெப்ப காற்று தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று அதனால அதிகமா தெற்கு திசையிலையும் கிழக்கு இருந்து வீசக்கூடிய காற்று குளிர்காற்று தெற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் வடக்கு இருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று பனிக்காற்று இந்த மூன்று திசைகள்லையும் தான் வாசல் வச்சு வீடு கட்டணும்னு யாரும் ஆசைப்படுவாங்களே ஒளியே மேற்கு திசையில வாசல் வச்சு வீடு கட்ட யாரும் ஆசைப்பட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று கோடை என்றால் வெயில் வெப்பம் என்று பொருள் மேற்கு திசையில் இருந்து வெப்ப காற்றை நமக்கு மிகுதியாக தருவதால் தான் நாம் அந்த பகுதியில் வாசல் வைப்பதை மிகுதியாக தவிர்க்கின்றோம் மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகின்றேன் வரண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் நான் வெப்ப காற்றாகிறேன் வறட்சியான நிலப்பகுதியில் இருந்து இந்த காற்று வீசுவதால் இது வெப்ப காற்றாக நமக்கு கிடைக்கின்றது வெப்பத்தை யாராவது விரும்புவோமா வெப்ப காற்று மிகுதியாக வீசுறதை நம்ம யாராவது விரும்புவோமா இல்ல இந்த உடலுக்கு இதமான ஒரு காற்று கிடைக்க வேண்டும் தான் நம்ம விரும்புவோம் வெப்பமான காற்று கிடைச்சது அப்படின்னு சொன்னா எப்பவும் நம்ம எங்கதான் உட்கார்ந்துருக்கணும் குளிர்சாதன தான் நம்ம உட்காந்துருக்கணும் அடுத்து வடக்கு வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு வடக்கில் இருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன் நான் பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன் அடுத்து வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு வாடை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பனிக்காற்று வாடை என்றால் பனி என்று பொருள் வாடக்காத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வாடக்காத்து அப்படின்னு சொன்னா பனிக்காத்து இந்த வாடக்காத்து வீசும்போது நம்ம அதிகமா வீட்டினுடைய வெளியில வந்து உட்கார மாட்டோம் வீட்டில் சொல்லுவாங்க வாடக்காற்று வீசுது உள்ள ஏன்னா அந்த காற்று நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது அதனால் அதனாலதான் இந்த வாடை காற்று என்பதை நம்ம பனி காற்று அப்படின்னு சொல்றோம் இந்த காற்று வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வடக்கு திசை அப்படின்னு சொன்னாலே அது என்ன அப்படின்னு சொன்னா பனிப்பிரதேசம் வடதிசைகள் மிகுதியாக பனி நிறைந்ததாக இருக்கும் அண்டார்டிகா போன்ற பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வடதிசையில் இருக்கக்கூடிய பகுதிகள் இதை நம்ம பனிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வடதிசையில் இருந்து வீசக்கூடிய காற்று பனி காற்றாக நமக்கு வீசுகின்றது நான் காற்று எனப்படுகின்றே நான் முதலே சொல்கிறேன் வாடக்காத்து அப்படின்னு சொன்னாலே பனிக்காற்று நான் பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை எனவும் அழைக்கப்படுகின்றேன் ஊதை அப்படின்னு சொன்னா துன்பம் என்று பொருள் ஒரு திரைப்பட பாடல் உண்டு ஊரசனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பனிக்காற்று என்பது குளிர்ச்சியை தந்தாலும் கூட நமக்கு துன்பத்தையும் சேர்த்தே தரக்கூடியது பனிக்காற்றுக்குள்ளே பனிக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோன்னா அடுத்த நாளே நமக்கு காய்ச்சலோ சளியோ ஏதாவது ஒரு துன்பம் வரும் ஊதை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது துன்பத்தை தரக்கூடிய காற்று என்றும் பொருள்படுகின்றது அடுத்து தெற்கு திசையில் இருந்து வீசும் காற்று தெற்கில் இருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன் மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன் வீடு கட்டும்போது நம்ம படுக்கை அறையில் வந்து தெற்கு திசையில் ஜன்னல் வச்சு கட்டுறதை தான் எல்லாருமே விரும்புவோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தெற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய காற்று இதமான ஒரு தென்றல் காற்றாக வீசும் அது வெப்பம் நிறைந்த காலமாக இருந்தால் கூட மாலை பொழுதில் தெற்கு திசையில் இருந்து ஓர் இதமான தென்றல் காற்று வீசுகின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியை தரும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தரும் ஆகையால் தெற்கில் இருந்து வீசக்கூடிய தென்றல் காற்றையே நாம் மிகுதியாக விரும்புகிறோம்